தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதான 4,800 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, எடப்பாடி பழனிசாமி மீதான 4,800 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் உரிய முறையில் விசாரணை நடக்க வேண்டும், அதனை யார் விசாரிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு கவலை இல்லை, இந்த டெண்டர் முறைகேடு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வருகின்ற போது எங்களுடைய வாதங்களை முன்வைப்போம், நல்ல தீர்ப்பு வரும், விரைவில் உள்ளே போக வேண்டியவர்கள் ஜெயிலுக்கு போவார்கள், அனுபவிக்க வேண்டியவர்கள் அனுபவிப்பார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும், இதனை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். வேலுமணியின் வழக்கு நேற்றுதான் வந்தது, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியின் வழக்கு, அடுத்து கொடநாடு வழக்கு, இப்படி பல காட்சிகளை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று அவர் பேசியுள்ளது. OPS ஐ மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது, எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.